பெரம்பலூரில் தான் சேர்த்து வைத்திருந்த ஒன்றியல் பணத்தை மிச்சம் புயல் நிவாரண நிதிக்காக வழங்கிய சகோதரர்களை மாவட்ட ஆட்சித்தலைவர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் ஆகியோர் வெகுவாக பாராட்டினர். சென்னையில் மிச்சம் புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு அரசியல் கட்சியினர், சமூக ஆர்வலர்கள், தன்னார்வலர்கள், பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையினர் மூலம் நிவாரணப் பொருட்கள் மற்றும் நிவாரண நிதிகள் பெரம்பலூர் மாவட்ட நிர்வாகத்தின் மூலம் சென்னைக்கு அனுப்பப்பட்டு வருகிறது. அன்னை பருவதம்மா பள்ளியின் தாளாளர்களான கணேசன் மற்றும் பருவம் ஆகியோர் தங்களது ஒரு மாத ஓய்வூதியம் தலா 60,000 ரூபாய், மொத்தம் 120,000 ரூபாயை நிவாரண நிதியாக பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் அவர்கள் முன்னிலையில் பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கற்பகம் அவர்களிடம் வழங்கினர். அப்போது அங்கு வந்த பெரம்பலூர் மாவட்டம் செஞ்சேரி கிராமத்தைச் சேர்ந்த தேவ சகாயம் என்பவரது மகன்களான பெரம்பலூர் தனியார் பள்ளியில் 4வது வகுப்பு படிக்கும் தர்ஷன் மற்றும் யுகேஜி படிக்கும் யஷ்வந்த் ஆகிய இருவரும் தாங்கள் சேர்த்து வைத்திருந்த உண்டியல் பணம் ரூபாய் 2,402 ரூபாயை நிவாரண நிதியாக மாவட்ட ஆட்சித்தலைவர் திருமதி கற்பகம் அவர்களிடம் வழங்கினர். சிறுவர்களின் இந்த ஆச்சரியமூட்டும் செயலை பெரம்பலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் கற்பகம் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் ஆகியோர் மனதார பாராட்டி வாழ்த்து தெரிவித்தனர்.